ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பப்ளிக் ஐபி அட்ரஸ், அதாவது ஒரு மிஷினுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து எப்படி அசைன் பண்ணுது, யார் அசைன் பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கிது, இதை வந்து பார்த்தோம். ஸோ அதே வீடியோவில் ஒரு ப்ரைவேட் ஐபி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ப்ரைவேட் ஐபி என்னென்னா, சிம்பிள் ப்ரைவேட் ஐபி என்ன, உங்களுடைய ஹோம் நெட்ஒர்க், அதாவது உங்களுடைய பர்சனல் டிவைசஸ், அதுக்கு வந்து ஐபி அசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து அசைன் பண்ணோம் ப்ரைவேட் ஐபிஸை. எதுக்கு ப்ரைவேட் ஐபின்னு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ப்ரைவேட் ஐபி என்னதுக்குன்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டுலேயே ரொம்ப கம்ப்யூட்டர் டிவைசஸ் இருக்குது, எல்லாருக்குமே பப்ளிக் ஐபி அசைன் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால தான் ப்ரைவேட் ஐபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் ஒரு லார்ஜ், அதாவது ஒரு பெரிய கம்பெனி எடுத்துக்கோங்க, ஏன் கூகுளே வச்சுக்கோங்க, ரொம்ப டிவைசஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பப்ளிக் ஐபி கூட தான், அங்கேயே பப்ளிக் ஸ்பேஸே தீர்ந்துடும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணி அவங்களுக்குள்ளே வந்து நீங்கள் ப்ரைவேட் ஐபி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரூலை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஐபி ஸ்பேஸ் வந்து 3 கேட்டகரிஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து 10.0 ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரேஞ்சில் சுமார் 16 மில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தால் அவங்க வந்து இந்த ஐபி ரேஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மீடியம் ரேஞ்ச் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம், பொதுவாக மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த ரேஞ்சை யூஸ் பண்ணுவாங்க, 172.1.16. இன்னொரு ரேஞ்ச் வந்து ரொம்ப காமனான ரேஞ்ச், உங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது எல்லாம் இந்த ஐபி அட்ரஸ் தான் அசைன் ஆகும், 192.168. நீங்களே பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ஏன்னா அவ்வளோ பழகிடுச்சு இதை கேட்டு கேட்டு. ஸோ இது மூணு வந்து ப்ரைவேட் ஐபி. எதுக்கு ப்ரைவேட் ஐபினா, பப்ளிக் ஐபி வந்து அசைன் பண்ண முடியாது, ப்ளஸ் பப்ளிக் ஐபி தீர்ந்துடும். இன்னொன்று வந்து செக்யூரிட்டி, செக்யூரிட்டி பற்றி அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிள் ஹோம் நெட்ஒர்க் தான், ஐஎஸ்பி ஜியோவாக இருக்கட்டும் இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஜியோ, போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஜியோக்கு வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க ஐனா அவங்க. ஸோ நீங்கள் வந்து ஜியோக்கிட்டேருந்து ஒரு ரவுட்டர் வாங்கிக்கிட்டீங்கன்னா, அந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து இந்த ரவுட்டருக்கு வந்து அசைன் ஆகும். ஸோ இந்த ரவுட்டருக்கு வந்து நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க, உங்கள் மொபைல்ஸை வச்சு, இல்லை உங்கள் டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், ஏன்னா ப்ரிண்டர்ஸாக கூட இருக்கலாம். ஆமாம், ப்ரிண்டர் கூட ஐபி தேவை, ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் டிவைஸ் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் டிவைஸ் கிட்ட பேசிக்கணும், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஐபி அட்ரஸ் தேவை. ஸோ அதனால தான் எல்லா எல்லா கம்ப்யூட்டிங் டிவைஸஸ்க்கு ஐபி அட்ரஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் அந்த ரவுட்டர் வாங்கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ரவுட்டர் கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரைவேட் ஐபி அசைன் பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ரவுட்டர், இந்த ரவுட்டர் வந்து கேட்வே அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து என்ட்ரி பாயிண்ட், உங்களுடைய நெட்ஒர்க்கு இந்த ரவுட்டர் தான் என்ட்ரி பாயிண்ட்டு. எதனால் உங்களுக்கு டேட்டா வேணும்னா பப்ளிக் இன்டர்நெட்லேருந்து ரவுட்டருக்கு வரும், ரவுட்டர்லேருந்து உங்கள் டிவைஸஸ்க்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து google.com அக்சஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோ, உங்கள் மொபைலில் இருந்து இல்லைன்னா கம்ப்யூட்டர்லேருந்து www.google.com ட்ரை பண்ணிங்கன்னா ரவுட்ரு போவாது, ரவுட்டர்லேருந்து இன்டர்நெட் போவோம், இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு பேஜ் வரும், மறுபடியும் ரவுட்ரு வந்து அந்த பேஜை வாங்கிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் டிவைஸ்க்கு தள்ளிடும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ்ஸு, இது வந்து டிஎன்எஸ் ரெசல்யூஷனெல்லாம் ரொம்ப இருக்குது. ஸோ இது வந்து செப்பரேட் வீடியோவில் எடுக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு இன்டர்னல் நெட்ஒர்க்கில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு ரவுட்டர் வந்து இப்படி தான் ஹெல்ப் பண்ணும். இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க நினச்சிக்கலாம், ஒரு 100 பிளாக்ஸ் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கேட் இருக்கும், கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்டுனா கேட் இருக்கும், அந்த கேட் வழியாக தான் எல்லோரும் உள்ளே போகணும். அதே மாதிரி தான் ரவுட்டர், இந்த கம்ப்யூட்டர் டிவைசஸ்க்கெல்லாம் டேட்டா போகணுன்னா ரவுட்டர் வழியாக தான் போகணும். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டர்ஸில் இந்த டேட்டா வெளியே போனாலும் இந்த கேட்வே மூலியமாக தான் போனோம்.
அதனால தான் இதுக்கு வந்து பேர் டிஃபால்ட் கேட்வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரவுட்டரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு டவுட் வரும். ரெண்டு ஐபி அட்ரஸ் இருக்குது, ஒன்று வந்து பப்ளிக் ஐபி, இன்னொன்று வந்து லோக்கல் ஐபி, அதாவது இன்டர்னல் ஐபி. இது ஏன்னா லோக்கல் நெட்ஒர்க்கில் நம்ம ஒரு செப்பரேட் நெட்ஒர்க்கில் இருக்கோம், அதாவது 192.168 அப்படின்ற நெட்ஒர்க்கில் இருக்கோம். ஸோ அதனால் இந்த கேட்வே வந்து அந்த நெட்ஒர்க்கில் இருக்கும், ஸோ தட் இந்த நெட்ஒர்க் ஃபுல்லாக எல்லா டிவைஸஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த ரவுட்டர் வந்து பப்ளிக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணோம், அதனால் இந்த ரவுட்டர் வந்து பப்ளிக்கு பார்ட்டாகவும் இருக்குது. அதாவது பப்ளிக்கிட்ட இருந்து இந்த ஐபி அட்ரஸ் இருக்கிறதுனால ப்ரைவேட்கிட்டேயும் பேச முடியுது, பப்ளிக்கிட்டேயும் பேச முடியுது. ஸோ இதுதான். ஸோ யூஸ்வலாக ரவுட்டர்ஸ்க்கு வந்து இந்த காமன் ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, 192.168.0.1. சில அதர் ரவுட்டர்ஸ்க்கெல்லாம் 1.1 அப்படின்னு இருக்கும். 1.1 இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்ஸ் கூட அதே அட்ரஸில் தான் இருக்கும், 192.168.1.1.2 இருக்கும். இங்கே வந்து 0.102 இருக்குது, ஏன்னா ரவுட்டர் வந்து 0.நெட்ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் 192.168.102.100.10.11.104.104 அப்படின்னு இருக்கு. ஸோ ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் பார்த்தாச்சு. ப்ரைவேட் ஐபி என்னென்னா என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுடைய ப்ரைவேட் ஐபியை வந்து பார்க்கணுன்னா விண்டோஸில் வந்து ஒரு கமாண்ட் இருக்குது, ஐபி கான்ஃபிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து IPv4 அட்ரஸ் அப்படின்னு இருக்கு. என்னுடைய IPv4 அட்ரஸ் வந்து 192.168.1.20 அப்படின்னு சொன்னேன்னா நான் வந்து இந்த 192.168.1.நெட்ஒர்க்கில் இருக்கேன், ஏன்னா கேட்வே வந்து 1.நெட்ஒர்க்கில் இருக்கேன். இங்கே பாருங்கள், என்னுடைய கேட்வே அதாவது ரவுட்டர் வந்து 192.168.1.1 அப்படின்னு இருக்கேன். இது வந்து ரவுட்டர் கேட்வே. ஸோ அதே சமயம் பப்ளிக் ஐபி ஆனால் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் மை ஐபி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபி வந்துடும், அதாவது என்னுடைய ரவுட்டருக்கு ஜியோ, நாங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜியோ வந்து எங்கள் ரவுட்டருக்கு வந்து ஒரு ஐபி அசைன் பண்ணியிருக்கு, இது வந்து பப்ளிக் ஐபி. ரவுட்டருடைய ப்ரைவேட் ஐபி வந்து நான் இப்போ தான் காட்டினேன், 192.168.1.1. அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால அந்த ரேஞ்சிலே எனக்கும் ஒரு ஐபி இருக்குது, அதாவது இன்டர்னல் ஐபி. ஸோ இதுதான் ப்ரைவேட் ஐபி. முக்கியமாக ப்ரைவேட் ஐபி வந்து பப்ளிக்கில் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண முடியாது, ஒர்க்கே ஆகாது. ஆக்சுவலாக எந்த ஐபி அட்ரஸும் பப்ளிக்கில் இருந்தால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ப்ரைவேட் ஐபி என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.